ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் இந்தியா போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஆக்சுவலி 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு, இப்போ தான் எங்களுக்கு வந்து டைம் கிடைக்குது. ஏன்னா பாப்பா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த தோட்டத்தில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம், அந்த வீடியோ தான் இது. ஆக்சுவலி எங்கள் பாட்டி வீட்டினாலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 இயர் தான் வந்துட்டு பிறந்து, 1 இயர் தான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோமே, நானும் சரி என் தம்பியும் சரி. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்கள் பாட்டி வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் சித்திங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் பாட்டிக்கும் வந்து வயசாக ஆரம்பிச்சதுனால நாங்கள் எங்கள் மம்மி டாடி வந்து அப்புறம் எங்கள் கூடவே வந்துட்டாங்க. ஸோ எங்கள் பாட்டி வீடுனாலே அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எனக்கு. ஏன்னா சைல்ட்ஹுட்டே அங்கே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக. ஸோ சின்ன வயசில் மட்டும் இல்லை, இப்போவுமே எங்கள் பாட்டி வீட்டினா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்துட்டு எதனா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குதோ, இல்லை எதனா ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னா எங்கள் பாட்டி வந்து எங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சுடுவாங்க. எங்கள் பெங்களூர்லேருந்து சித்தி பசங்க, அப்புறம் எங்கள் சென்னையிலேருந்து சித்தி பசங்க, அப்புறம் எங்கள் மாமாங்க ரெண்டு பேரும் அவங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு அதே ஊரில் இருக்காங்க, நாங்களும் அதே ஊரில் இருக்கோம். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் எங்கள் பாட்டி வீட்டில் தான். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்போ எங்கள் பாட்டி வீட்டில் தோட்டத்துக்கு பின்னாடி ரொம்பவே பெரிய தோட்டம் அது, அந்த காலத்தில் கட்டின வீடுனால. ஸோ அந்த தோட்டத்தில் நாங்கள் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டெம்பிள் ஸ்டைல் புளியோக்கறி அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எள்ளு, அப்புறம் மிளகு, தனியா, வேர்க்கடலை, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் உப்பு, கடுகு சீரகம், வெல்லம் கொஞ்சம், அப்புறம் காஞ்ச மிளகாய். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு. அப்புறம் எண்ணெய் அண்டு புளியும் ஊற வச்சுருக்கேன் நான். இதெல்லாமே வந்துட்டு புளியோதரைக்கான இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பொட்டேட்டோஸ், அப்புறம் சில்லி பவுடர் அண்ட் சால்ட், இது மட்டும்தான் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவைப்பட போகுது. ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். எதுக்கு வந்து நம்ம விறகடுப்பில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாவே விறகடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து ஷட்டவுன், சாட்டர்டேன்றதுனால ஷட்டவுனு, சாட்டர்டேவா தேர்ஸ்டேவானு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் விறகடுப்பில் தான் சமைச்சோம். நாங்கள் கரண்ட் வரும் இப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், சுத்தமாக கரண்ட்டே வரலை. அதனால் நாங்கள் அம்மியில் தான் அரைச்சி செஞ்சோம். இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த புளியோதரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து வறுத்து எடுத்து ஆற வச்சு தான் அரைக்கணும் நம்ம. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்று ஒன்று வறுப்படுறதுக்கு ஒரு டைம் ஆகும். மொத்தத்தையும் ஒன்றா போட்டு வறுத்திங்கன்னா ஒன்று ஒன்று காந்திரம், இன்னொன்று ஒன்று வறுப்படாமே இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எங்கள் பாட்டி வீட்டு ஃபுல்லாகவே நிறைய செடி இருக்கும். ஆனால் இந்த கருவேப்பிலை செடி மட்டும் எங்கே பார்த்தாலும் வளர்ந்துருக்கும். அத்தனை செடி இருக்குது, மரமே இருக்குது கருவேப்பிலைக்கு. ஸோ எப்போ தேவைனாலும் அங்கேருந்து தான் எடுத்து போனாங்க. இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் எங்கள் பாட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நானும் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். அது வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு கடுகு, சீரகம், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பருப்புங்களும். ஸோ இப்போ நம்மளோட அந்த பேசிக் சீசனிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்துட்டு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஊற்றிடலாம் நம்ம. இப்போ வந்து இதை வந்து எவ்வளோ நேரம் கொதிக்க விட முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா வந்துட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட்டட் ஒரு லிக்விடாக வரும். அப்போ வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட இந்த பேசிக் புளி கரைச்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுதான் ரொம்பவே அல்டிமேட். எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு இருந்தோம், ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க. ஈவன் எங்கள் மம்மி எங்கள் பாட்டியே ரொம்ப நேரம் அரைச்சாங்க, ஆனால் எங்கள் மம்மி எங்கள் சீத்திங்களாலலாம் அரைக்க முடியல. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அரைச்சோம் இதை. நாங்களும் கரண்ட் வரும் வரும் பார்த்தோம், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவங்க அந்த அரைச்சிட்டு வர கேப்பில் வந்துட்டு நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். எப்படியுமே ஒரு 1 hour ஆச்சு அதை அரைக்கிறதுக்கு. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்களே. பேசிக் ஒரு மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு உப்பு, இது மட்டும்தான் வந்துட்டு நம்ம இதுக்கு போட போகிறோமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் நான். ஸோ பொட்டேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, உடனே வந்துட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். மற்றபடி வீட்டில் அரைக்கிற அந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணேன் நான். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் நேரம் விட்டாலே அதுவும் அடுப்புனால ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு. ரைஸ் மட்டும் உள்ளவே கேஸ்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த புளியோதரை பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த பவுடர் கூட எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக ஒயிட் ரைஸ்லேயே எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த பொடி போட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மொத்த பொடியும் போட தேவையில்ல, கொஞ்சமாக பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் பொடி போட போகிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பெருமாள் கோயிலெல்லாம் தருவாங்களா அந்த பிரசாதம் டேஸ்ட் தான் இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை போடுறது வந்து நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கே வந்து பிரசாதத்தில் நிறைய கறி லீவ்ஸ் போட்டு தருவாங்க. அதுவும் வந்துட்டு ரொம்பவே ராவாக தான் இருக்கும், அதை குக்கெலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கறி லீவ்ஸ் மட்டும் அது அவ்வளோ ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட புளியோதரை அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வாழை இலையில் போட்டுட்டு, பெரிய வாழை இலையில் போட்டுட்டு எல்லோரும் ஒரு சைடில் உட்காந்து சாப்பிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பாட்டி வீடோட என்ன கனெக்ஷன் இருக்குது, இல்லை எதனா உங்களுக்கு ஸ்பெஷல் மெமரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.